தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழரின் நீர் மேலாண்மை. இன்றைக்கெல்லாம் வந்து 2 மணி நேரம் மழை பெய்தாலே வந்து நம்முடைய இடமே வந்து வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுது. மிகப்பெரிய கனரக வாகனங்களை வைத்தும் கூட அவற்றையெல்லாம் இது இறைத்து அந்த இடத்துல அப்புறப்படுத்தி ஒரு சூழலை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கோம். இன்றைக்கு மெத்த படித்த பொறியியல் வல்லுநர்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கூட இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் வளர்ந்துருக்கிற காலத்தில் கூட நம்மால் வந்து அந்த மழை தண்ணீரை நம்மால் வந்து சரியான முறையில் மேலாண்மை செய்ய முடியாமல் அதை ஒரு துயரமாக பார்க்க நம்ம பழகிட்டோம். இயற்கையினுடைய கொடையான அந்த மழை வந்து நமக்கு வந்து ஒரு துயரமாக மாறிவிட்டது. அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அதை அப்புறப்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் கோடை காலத்தில் வறட்சினால் தண்ணீர் இல்லாமல் நம்ம மிகவும் மிகப்பெரிய சிரமங்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறத ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்தில், இந்த கனரக வாகனங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில், தமிழர்கள் எப்படி இந்த நீரை வந்து மிகச்சிறப்பாக மேலாண்மை செய்தார்கள் என்பது இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாமன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய தலைநகரத்தை அவன் நிர்மாணம் செய்வதற்கு முன்னால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டுறாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர் அந்த ஏரிக்குள்ளே போய் சேரும். அதே மாதிரி காவேரி ஆற்றினுடைய நீர் அந்த ஏரியிலே போய் சேரும். அது மாதிரி கங்கை கொண்ட சோழ பேராறு என்ற ஒரு ஆறை உருவாக்கி அங்கே கொண்டு போய் அந்த ஏரியில் கலக்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் வரைக்கும் வரும். இவ்வளவும் போதாது அப்படின்னு சொல்லி வெள்ளாறு என்று ஒரு வெள்ளாற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரையும் அதில் கொண்டு சேர்த்து அந்த நீரெல்லாம் வீராணம் ஏரியிலே போய் கலக்கிற அளவுக்கு மிக அற்புதமாக நீரை மேலாண்மை செய்த ஒரு மாமன்னன் நம்முடைய ராஜராஜ சோழன் என்பதை மிக பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி சோழ கங்கம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஏரியை அவன் வந்து உருவாக்கி கொடுக்குறான். அந்த அளவுக்கு நீர் மேலாண்மையில் மிகச்சிறப்பாக அன்றைக்கு தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்துக்கு மழை வந்து 2 விதமாக பெய்யுது. ஒன்று தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இதில் எதனால் நம்ம தமிழகத்துக்கு அதிகப்படியான மழை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையினால தான் நமக்கு அதிகமான மழை வருது. 65% அதன் மூலமாக வருது. தென்மேற்கு பருவமழையினால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% தான் நமக்கு வந்து கிடைக்குது. வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர், வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நீர், நில மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர், இவ்வளவு இருந்தும் நாம் இன்றைக்கி ஆழ்துளை கிணறுகள் மூலமாக தான் துளாயிட்டு தான் நம்ம குழாய்கள் மூலமாக தான் நம்ம நீரை பெற்றுட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. அவங்களுடைய நீர் மேலாண்மை வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய தக்க வகையில் அது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆறுகள் வந்து பார்த்திங்கனாக்கா உயரமான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிகளை நோக்கி போகிற இடங்களில் ஆற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இது அந்த ஆறு சமவெளிகளில் வரும்போது அதனுடைய வேகம் குறைந்திருக்கும். ஆற்றினுடைய வேகம் குறைந்திருக்கக்கூடிய சமவெளிகளில் ஒரு பக்கத்தில் வந்து மிகப்பெரிய அணையை எழுப்பி ஒரு கரையை எழுப்பி நீரை தேக்கி அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வைகையாறு. வைகை ஆற்றினுடைய தண்ணீர் கடலில் என்றைக்குமே கலக்காது. அந்த அளவுக்கு அதனுடைய வழித்தடங்கள் முழுக்க எத்தனையோ இடங்களில் குளங்களை வெட்டி ஏரிகளை வெட்டி அந்த ஆற்று தண்ணீர் கடலில் கலக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நீர் மேலாண்மையை அன்றைக்கு தமிழர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீர் ராணிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் ராணியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீர் ராணியார் அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த ஏரிகளில் உள்ள தண்ணியை குளங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்படி நீரை பங்கீடு செய்கிறவர்களுக்கு நீராணியார் அப்படின்னு அவங்களுக்கு அது பேர். அது மட்டும் இல்லாமல் நீர் கட்டியார் அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஏரிகளில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. அங்கே வந்து மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி வந்து நமக்கு வந்து தேவை. அதே மாதிரி ஏரி காப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஏரி கரையார்னு சொல்லுவாங்க. கரையார் அப்படின்னா அவங்க வந்து ஏரி கரையை அவங்க தான் காவல் காப்பாங்க. அந்த கரையை வலுப்படுத்த வேண்டியது அவங்களுடைய பேர். அதுமாரி குளத்து காப்பாளர் அப்படின்னு ஒரு பதவி. குளத்து காப்பாளர் அவங்க குளத்தை பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு ஏரி குளங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக நீரை பங்கிட்டு கொடுப்பதற்காக பல பதவிகளில் பலரை வந்து அன்றைக்கி வந்து அமர்த்தினாங்க. அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா தாவேரி ஆற்றில் வெள்ளம் வருதுன்னா கடைமடைன்னு சொல்லுவாங்க. கடைசி இடம் வரைக்கும் அந்த தண்ணீர் வந்து சேருகிற அளவுக்கு அவங்க நீர் மேலாண்மை வச்சுருந்தாங்க. ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள், ஊருணிகள் அப்படின்னு ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள். அந்த அளவுக்கு பல்வேறு விதமான பயன்பாடுகளை உடைய பல்வேறு நீர்நிலைகளை வைத்துக்கொண்டு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் மிக அற்புதமான இயற்கை விவசாயத்தை மிகப்பெரிய செழிப்பான பூமியாக மாற்றியவர்கள் நம்முடைய தமிழர்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.